ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் போனம் சேனல். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிட்றோமோ இல்லையோ, ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மல்டிரிச் விட்டமின் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், குழந்தைங்களுக்கு எது மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நம்ம பழகணும், ஸோ என்னென்ன மல்டிரிச் விட்டமின் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப தப்பான விதத்தில் பழக்கி வச்சுருக்கோம், ரொம்ப ஜங்க் ஐட்டம்ஸ், பொறிக்கிற ஐட்டம்ஸ், அப்புறம் எண்ணெயில் நல்ல வறுத்து எடுத்து கொடுக்குற ஐட்டம்ஸ், இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ரொம்ப ஹெல்தியான காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையுமே வந்து பழக்கும்போது அவங்க வந்து லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம சின்ன வயசில் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி எந்த உணவுமே வந்து பழகாமல் அதுக்கப்புறம் ஐயோ என் பிள்ளை சாப்பிட்லையே அப்படின்னு வருத்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன உணவு கொடுக்குறோமோ அதை வந்து நீட்டாக பிளான் பண்ணி குழந்தைய பருவத்திலிருந்தே நம்ம அந்த விஷயத்தை வந்து பழக்கணும்னா அவங்களும் அதுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆயிப்பாங்க. ஸோ அடுத்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். நம்ம வீட்டில் வந்து செய்கிற உணவு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஆப்வியஸாக சாதத்திலருந்து ஆரம்பிப்போம், காய்கறிகளிலிருந்து உணவு, அப்புறம் வந்து பழங்கள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிப்போம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அவங்களுக்கு வந்து பிடிக்குதேன்னு சொல்லி ஒரே நாளில் வந்து எல்லாத்தையுமே திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அளவு உணவை வந்து கரெக்டான பதத்தில் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த உணவு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து போட்டு திணிக்க திணிக்க அந்த குழந்தைங்க வந்து அதை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கரெக்டான ஃபுட்டை வந்து அளவாக கொடுக்கும்போது குழந்தைங்களுமே வந்து ரசித்து சாப்பிடுவாங்க, நம்மளுக்குமே ஊட்டுறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆரோக்கியமான உணவை சரியான அளவில் கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து பிடிக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் வந்து சாதம். நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவீங்க எந்த வயசுலேருந்து நம்ம சாதம் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சாதத்தோடு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சாதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும் குழந்தைங்களுக்கு. அவங்க ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டான விதத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து காய்கறிகள். அவங்களுக்கு வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக புரிய வைக்கணும். சில குழந்தைங்க வந்து காய்கறிகளையே வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அந்த 11th month 12th month வந்து ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே எல்லா காய்கறிகளையுமே வந்து ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுவை பழக ஆரம்பிச்சிடும். அது வந்து வேணான்னு சொல்லவே சொல்லாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே என் குழந்தைக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காது, அந்த வெஜிடபிள் பிடிக்காது, இது சாப்பிட்டா ஈரம் வந்துடும், அது சாப்பிட்டா கோல்டு வந்துடும், இது மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சார்ட் வாங்கியிருந்திருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுவை பிடிக்க ஆரம்பித்து அவங்க வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, எதையுமே வந்து ஒதுக்க மாட்டாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து கால்சியம். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து எலும்புக்கு எந்த அளவுக்கு சக்தி தரும்ன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களுமே வந்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த மத்தி மீனில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது, ப்ளஸ் பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது, டெய்லி ஒரு முட்டை சாப்பிடலாம். இது மாதிரி கால்சியம் ரிலேட்டட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்குமே வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பொட்டேட்டோ கொடுக்கறது, ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் அவகேடோ. அவகேடோ ஃப்ரூட் வந்து வெண்ணெய்ப்பழம்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. இதை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்ல இருக்கு. அந்த ஒரு பழம் சாப்பிட்டாலே மல்டி விட்டமின்ஸ் அவ்வளோ கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு வந்து இந்த அவகேடோ ஃப்ரூட்டை வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க வந்து ஸ்மூதியா பண்ணி கொடுக்கலாம், இல்ல வந்து பழத்துல வந்து லைட்டா ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்ல வந்து நீங்க வேற ஃபுட்டோட ரைஸோட அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ குழந்தைக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த விதத்துல வந்து இந்த அவகேடோ ஃப்ரூட், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. குழந்தைங்க பழம் சாப்பிட்ற குழந்தைங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எதையாவது சாப்பிட்ணுன்ற டைமில் ஒரு ஆப்பிளோ இல்லை வந்து ஒரு கிரேப்ஸோ இல்லை ஆரஞ்சு வாழைப்பழம் இது மாதிரி வந்து இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டைரெக்டாக லஞ்சோ டின்னருக்கோ போயிடுவாங்க. இது மாதிரி தேவையில்லாத ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவாய்ட்
பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எல்லா பழங்களையுமே வந்து பழக்கணும், ப்ளஸ் எல்லாத்தையுமே அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பழக்குங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஃபேட் ஐட்டம்ஸ். நம்ம வீட்லேயே வந்து கொழுப்பு நிறைந்த குட் ஃபேட் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க, தயிர் ஆகட்டும் நெய் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம வீட்லேயே வந்து கிடைக்கும். கிடைக்கலனாலுமே வந்து நியர்பை ஷாப்ஸில் எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு பழகும்போது அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட். நெய்யில் வந்து நெய் சாப்பிட்டா குழந்தை கொழு கொழுன்னு சூப்பராக வரும். நெய் வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம், தயிருமே நம்ம வீட்டில் செய்யலாம். இந்த ஃப்ரூட்ஸ் இந்த ஃபுட் எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்ப கொழு கொழுன்னு பப்ளியாகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே குட் ஃபேட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தரலாம். எந்த அளவுக்கு தரணுன்றது வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த அளவு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ பால் குழந்தைங்களுக்கு வந்து மதர் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் 15 மந்த்துக்கு கம்பல்சரி வந்து அம்மாவோட பால் வந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து நம்ம மாட்டுப்பால் தான் கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு டம்ளர் நைட் ஒரு டம்ளர் இது மாதிரி வந்து பால் கொடுப்போம். ஸோ பாலில் வந்து அவ்வளவு கால்சியம் ரிச் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால பால் வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்துருக்கும், நம்ம சாதம்லேருந்து பருப்பு வகைகள்லேருந்து பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் வந்து பால் ஐட்டம்ஸ் குட் ஃபேட் ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்கள் எல்லாமே அதை வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சின்ன வயசுல இருந்தே பழகுனீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து பழகிடும், ப்ளஸ் அதுதான் வந்து வாழ்க்கை முறையாக மாறும். அவங்க வந்து இந்த தேவையில்லாமல் ஜங்க் ஐட்டம்ஸுக்கு எல்லாமே அடிக்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாமே இனி வரப்போகிற வாரங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் போனத்துடன். பாய்.